கடற்படை தளங்கள் அல்லது இராணுவ தளங்கள் அல்லது தங்களுடைய இராணுவ அமைப்புகளை உருவாக்குவதன் ஊடாக இந்தியாவை இந்த பிராந்தியத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது முதலாவது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற வகையிலேயே அவர்களுடைய பட்டுப்பாதை திட்டம் இருக்கிறது. சீனாவுடன் இலங்கை யுத்தம் முடிந்த பின்னால் பெருமளவு கடன்களை பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கடன்கள் வந்து அவர்கள் இன்னும் கட்டவில்லை. இன்றைக்கு ஏப்ரல் மாதம், இந்த மாதத்தோடு சீனாவிற்கு அவர்கள் கட்ட வேண்டிய கடனுடைய கால எல்லை முடிவடைகிறது. அந்த உமாயா திட்டத்தினுடைய 80% நிதி ஈரானுடையது. இலங்கை ஈரானிடம் தன்னுடைய தேயிலையை கொடுத்து தேயிலை விலைக்கு மாற்றாக பெட்ரோலை பெறுகின்ற ஒரு செயற்பாட்டையும் செய்து கொண்டது. சீனாவினுடைய துணை அமைச்சர் வர இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. உயர்மட்ட சந்திப்புகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சீனாவை பொறுத்தவரை சீனா வந்து இந்தியா இலங்கையினுடைய உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகள் அல்லது சீனா இலங்கையில் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை ஸ்திரமாக ஏற்கனவே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் வந்து போர்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய இடமும் சரி அல்லது அவர்களுடைய பெருமளவான ஹோட்டல்ஸும் சரி அல்லது ஹாபர் அதாவது ஏற்கனவே 100 வருஷத்துக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 17 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் பெருமளவுக்கு இங்கே ஸ்திரமாக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றை மேலும் ஸ்திரப்படுத்துவது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது ரீஜனல் பாலிட்டிக்ஸ் என்ற வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் சீனாவினுடைய முத்துமாலை திட்டம் என்பது அதனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதாவது மூலோபாய திட்டம். அந்த முத்துமாலை திட்டம் என்பது ஏன் மூலோபாய திட்டம் என்று சொன்னால் இந்தியாவை சுற்றி அவர்கள் தங்களுடைய கடற்படை தளங்கள் அல்லது இராணுவ தளங்கள் அல்லது தங்களுடைய இராணுவ அமைப்புகளை உருவாக்குவதன் ஊடாக இந்தியாவை இந்த பிராந்தியத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது முதலாவது. அடுத்தது சர்வதேச அரசியல் என்ற பார்வையில் நீங்கள் பார்த்தால் இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற வகையிலேயே அவர்களுடைய பட்டுப்பாதை திட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த 3 பிரிவுகளாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று சர்வதேச அளவில் தங்களுடைய இந்து சமுத்திர பிராந்தியத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல், ரீஜனல் பிராந்திய வகையில் இந்தியாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல், அடுத்து அவற்றையெல்லாம் செயற்படுத்துகின்ற வகையிலே இலங்கைக்குள் பொருளாதார விடயங்களை மேலும் வலுப்படுத்துவதன் ஊடாக இலங்கையில் தனது பிடிமானத்தை இருக்குதல் ஆகியவை தான் இந்த சீனாவினுடைய வருகையினுடைய நோக்கம். ஏற்கனவே சீனா இந்த விடயங்களில் பல விஷயங்களை சாதித்ததும் அது இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கும் இந்தியாவினுடைய நலன்களுக்கும் ஆபத்தானவை என்கின்ற வகையிலே இந்தியா பல்வேறு தன்னுடைய அதிருப்திகளை பல வகையிலே தெரிவித்து கொண்டிருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையில் ஏற்கனவே அவர்களுடைய ஆய்வு கப்பல்கள் என்ற பெயரால் வரக்கூடிய உளவு கப்பல்கள் என்னுடைய வருகைகளும் ஏற்கனவே இந்தியாவினுடைய அதிருப்தியை சம்பாதித்து கொண்டது. இலங்கைக்கு அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து கொண்டதும் கூட இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவுடன் இலங்கை யுத்தம் முடிந்த பின்னால் பெருமளவு கடன்களை பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கடன்கள் வந்து அவர்கள் இன்னும் கட்டவில்லை. இன்றைக்கு ஏப்ரல் மாதம், இந்த மாதத்தோடு சீனாவிற்கு அவர்கள் கட்ட வேண்டிய கடனுடைய கால எல்லை முடிவடைகிறது. ஆனால் அவர்கள் இன்னும் அந்த பணத்தை கட்டவில்லை. அதேவேளை சீனாவுடன் அதற்கான கால அவகாசத்தையும் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இப்போது வருகின்ற போது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த கால அவகாசம் பற்றிய விடயம் கண்டிப்பாக ஒரு பேசுபொருளாக இருக்கும். அதேவேளை இந்த கால அவகாசத்தை கொடுப்பதற்காக அவர்கள் எண்ணத்தையெல்லாம் இலங்கையிடந்து எதிர்பார்க்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல் அவர்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ், தங்களுடைய மூலோபாய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கையிடம் மேலும் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற விடயம் நான் நினைக்கிறேன் சில தினங்களில் தான் தெரிய வரும். அவை இங்கே முக்கியமான விஷயம் வந்து இலங்கையினுடைய கடனுக்கான கால தவணையை பற்றின ஒரு பேச்சும், அதற்கு மாற்றாக இலங்கையிடம் மேலும் பல விஷயங்களை அவர்கள் இது தங்களுடைய மூலோபாய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விடயங்களை எதிர்பார்ப்பதற்கான விடயங்களை காத்திருக்கின்றன என்று நினைக்கிறேன். இவை இன்னும் சில தினங்கள் போனால்தான் இவை முழுமையாக எங்களுக்கு தெரிய வரும். அடுத்து ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானுடைய 80% பங்களிப்பிலே தான் உமா ஓயா திட்டம் என்கின்ற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உமாயா திட்டத்தினுடைய 80% நிதி ஈரானுடையது. அந்த உமாயா திட்டத்தை வந்து ஆரம்பித்து வைப்பதற்காகத்தான் அவர் வருவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது.
அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், உங்களுக்கு தெரியும் இப்போது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இஸ்ரேல் பாலஸ்தீன நெருக்கடி என்பதும், அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்ததும் ஈரான் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்ததும் என்கின்ற விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இங்கே இந்த விடயத்திலே வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பதையும், அதேபோல் இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஹைட்டுகள் அதாவது யேமனில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு அவர்கள் கடலிலே இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படக்கூடிய அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய கப்பல்களுடைய போக்குவரத்தை தடை செய்கின்ற ஒரு நிலைமையும், அதை தடுப்பதற்காக இலங்கை தன்னுடைய கடற்படையினரை அனுப்பியதும் ஈரானுக்கு பிடித்த விடயங்கள் அல்ல. இரண்டாவது, இலங்கை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலுடைய மீள்கட்டுமானம் போன்ற விடயங்களுக்காக. ஆகவே இலங்கை வந்து இந்த மத்திய கிழக்கு விடயத்திலே ஈரானினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டதாக இலங்கை இருக்கிறது. அதேவேளை இலங்கை ஈரானிடம் தன்னுடைய தேயிலையை கொடுத்து தேயிலை விலைக்கு மாற்றாக பெட்ரோலை பருகின்ற ஒரு செயற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு புறம் ஈரானோடு அது இந்த பொருளாதார ஒப்பந்தத்திலே தேயிலையை கொடுத்து பெட்ரோலை வாங்குகின்ற ஒப்பந்தமும், அதேவேளை ஈரானுடைய மத்திய கிழக்கு நிலைப்பாட்டுக்கு எதிரான இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இங்கே வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அல்லது இஸ்ரேல் ஈரானுடைய ஜனாதிபதி அவர்கள் நான் நினைக்கிறேன் இதை ஆரம்பித்து வைக்கின்ற செயற்பாடு கொண்டவராக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் தங்களுடைய அதிருப்தியை இலங்கைக்கு தெரிவிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சர்வதேச அளவிலான தலைவர்கள் வந்து போவதென்று இருந்தாலும் இந்த இருவருடைய வருகையும் என்னை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய இந்த பிராந்திய சர்வதேச சூழ்நிலைகள் தொடர்பாக இலங்கையினுடைய இரட்டை நிலைப்பாடுகளையும் மாற்றுவதற்கான தேவைகளையும் அவர்கள் எடுத்து கூறுவதாக இருக்கலாம். பட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆட்சிகள் மாறி மாறி வருகின்ற போது யூஎன்பி வந்து ஒரு அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டையும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்து பெரும்பாலும் சீன சார்பு நிலைப்பாட்டையும் கொண்டவர்களாக இருப்பதும் இருக்கிறது. ஆனால் இப்போது வந்து இந்த இலங்கையிடம் ஒரு ஸ்திரமான உறுதியான கட்டமைக்கப்பட்ட பொருளாதார கொள்கை இல்லாத காரணத்தினால் இலங்கை வந்து தன்னுடைய சுய பொருளாதாரத்தில் முன்னேறுகின்ற நிலைமை இருக்கவில்லை. அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா 1970-77 வரைக்கும் இலங்கையினுடைய சுய பொருளாதாரத்தை கட்டியமைப்பதற்காக இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். ஜே.ஆர். ஜெயவர்தனா வந்து அவற்றையெல்லாம் திடீரென்று நிறுத்தி இறக்குமதி பொருளாதாரத்தை உருவாக்கியவர் ஜெயவர்தனா. ஆகிய 1977 பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இலங்கையுடைய சொந்த பொருளாதாரம் என்பது அதனுடைய தேயிலையும் இங்கே இருக்கக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அதாவது துணிகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய விடயம் டூரிசம் இந்த மூன்றும் தான் இலங்கைக்கு இருக்கக்கூடிய சொந்த வருமானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய துணி வகைகள் போன்ற விஷயங்கள் கூட பெருமளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டதாகவும், இலங்கையிலே நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது இவைகள் கூட இந்த முதலீடுகள் கூட விட்ரோ பண்ணப்பட்டு வேறு நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படலாம் என்கின்ற அபாயங்களும் கூட இருக்கின்றன. ரெண்டாவது, ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை என்பதும் இந்த இலங்கையிலே இந்த கார்மெண்ட்ஸ் தொழிலுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. ஆக ஜிஎஸ்பி ப்ளஸை நிறுத்துகின்ற போதும் அது பாதிக்கப்படும். ஆகவே இலங்கையினுடைய சொந்த பொருளாதாரம் என்பது ஸ்திரமான பொருளாதாரம் அல்ல. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது பெருமளவிற்கு டூரிசம் அதனுடைய வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும் யுத்த காலத்திலே வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு டூரிசத்திலேயும் மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்தது. அதே போல் தேயிலையினுடைய இதுவும் காலநிலைக்கு ஏற்ப தேயிலையினுடைய உற்பத்தியும் வந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டதாகவே இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது ஸ்திரமான ஒரு பொருளாதார அடிப்படையை கொண்டதாக இல்லை, மாறாக மிகப்பெரும் அளவிற்கு அது இறக்குமதி செய்வதை மீளேற்றுமதி செய்வது போன்ற ஒரு கம்ப்ரடோர் என்று சொல்வார்கள் அது ஒரு வர்த்தக வாணிப இதை கொண்டதாகத்தான் இருக்கும். ஆகவே இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இலங்கை இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தானம் என்பது தான் மற்ற நாடுகளை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கிறது தவிர இலங்கையின் பொருளாதாரம் அல்ல. ஆகவே இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தின் மீது தங்களுடைய செல்வாக்கை செலுத்துவதற்கான போட்டி தான் சர்வதேச அளவிலே பெரிய நாடுகள் கொண்டிருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையினுடைய சாராம்சம். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, இலங்கை மீது செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தங்களுடைய பிடிமானத்தை வைத்திருக்கல். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்த காலத்திலும் சரி, யுத்த காலத்தை தொடர்ந்தும் சரி, இலங்கை அதீதமாக இந்திய சீனாவிடம்
கடன்பட்டிருப்பதும் சீனாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கான பெருமளவு தளங்களை இங்கே கொடுத்திருப்பதென்பதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகுந்த அபாயத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே அதற்கு மாற்றாக இலங்கைக்குள்ளே வந்து தங்களுடைய செல்வாக்கை அதிகம் வைத்திருக்க வேண்டிய தேவையை அது இந்தியாவுக்கு அந்த நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்தியாவும் வந்து இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற வகையிலே இலங்கையில் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய இடங்களை பெற்றுக்கொள்ளுதல் என்பதோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான 4 பில்லியனுக்கு மேற்பட்ட உதவிகளை செய்வது என்பது, இங்கே ஒரு ரயில்வேயை போட்டு கொடுப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள், அதே போக காற்றாலைகளின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை அது பிரேரித்து அதை செயற்படுத்துவதற்கான விஷயத்தை கொண்டு வருது. அதாவது அடிப்படையிலே பார்த்தீர்களாக இருந்தால் சீனா எப்படி இந்திய இலங்கை மீது தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டு இலங்கை மீது ஒரு பிடிமானத்தை கொண்டு வர முயல்கிறதோ கிட்டத்தட்ட அதற்கு மாற்றாக இந்தியாவும் அதே போன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் அமெரிக்காவும் வந்து சில விடயங்களை இலங்கையில் தன்னுடைய பிடிமானத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் சீனாவிற்கு சீனாவினுடைய மூலோபாய நடவடிக்கைகளை செக் வைக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய அல்லது அதை சுலோ பண்ணக்கூடிய வகையிலே தான் இந்தியாவினுடையதும் அமெரிக்காவினுடையதுமான செயற்பாடுகள் தொடர்கின்றன. ஆகவே இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய பொருளாதார திட்டமின்மை பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஜெயவர்த்தனா காலத்துக்கு பிறகு இலங்கை தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான பொருளாதார அபிவிருத்திக்கான திட்டங்கள் எதையும் செயற்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் வந்து பேங்க்ரப்ட், அதாவது இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஒரு நாடாக டிக்ளேர் பண்ணப்பட்டு அதை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு நான் ஏற்கனவே கூறிய தங்களுடைய நலன்களை வைத்துக்கொண்டு இந்த 3 பெரும் வல்லரசுகளும் இலங்கைக்குள் பல்வேறு வகையில் தங்களுடைய செல்வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கி நகர்கின்றன. ஆகவே இதுக்கு இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை 2 விடயங்களை கையாள வேண்டியிருக்கும். 1, முதலாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், அதாவது மிக மிக முக்கியமானது, இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தீர்வை காண்பது என்பது முக்கியமானது. 2வது விடயம், இலங்கை தனது சொந்த காலில் தன்னுடைய பொருளாதாரத்தில் நிற்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்துவது. இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்கள் பெருமளவுக்கு ஃபெயில் ஆவதற்கோ அல்லது இயலாமைக்கு காரணம் என்பதை வந்து அவர்கள் இனவாதம் என்கின்ற கண்ணிவடியை தங்களுடைய எல்லா திட்டங்களுக்குள்ளேயும் வைத்திருப்பதனால்தான் எந்த ஒரு திட்டங்களும் வெற்றியடையவில்லை. ஆகவே இங்கே இனவாதம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதை தொடர்ந்து அவர்கள் மிகச்சிறந்த பொருளாதார உள்நாட்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும். இதன் மூலம் மட்டுமே இந்த வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்திலிருந்து அல்லது அவர்களுடைய பிடியிலிருந்து இலங்கை தன்னை ஓரளவுக்கு விடுவித்துக் கொள்ள முடியும்.